ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பப்ஜி மொபைல் வந்து லைவ் ஸ்ட்ரீம் எப்படி போடுறதுதான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த லாக்டவுனில் இப்போ தான் சேனல்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த பே பேஷன் ஆஃப் கேமிங் நைன்டிஸ் கேம்மு ராஜ் கேமிங் இவங்களை லைவ் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் நிறைய ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணி லைவ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவீங்க ஆனால் அதில் சில ப்ராப்ளம் வரும் சில இது வந்து ஃபேக்காக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து பப்ஜி மொபைலில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து எப்படி போடுறது இதில் இன்டர்னல் ஆடியோவும் எக்ஸ்டர்னல் ஆடியோவும் சேர்த்தே கேட்கும் இது நான் எப்படின்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஸோ வாங்க காய்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்கள் ஃபோனில் இருக்க பிளேஸ்டோருக்கு போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸ் இந்த ஆப் வந்து இப்போ நான் சொல்ல போகிற ஆப் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட சே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் சர்ச் பாரில் வந்து ஸ்ட்ரீம் லேப்ஸுன்னு போடுங்க ஸ்ட்ரீம் லேப்ஸ் இந்த ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இதை இது பண்ணாதவங்க வந்து நீங்கள் அதில் போய் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீம் லேப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் இதை ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணால் ஓப்பன் காமிக்கிது இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இந்தமாதிரி தான் வரும் இது இப்போ நான் சைன் சைன் இன் நான் பண்ணி வச்சுருக்கேன் அதனால எனக்கு இப்போ டேரெக்டாக உள்ள போகும் உங்களுக்கு வந்து சைன் இன் வித் யூடியூப் இல்லைனா ஃபேஸ்புக் இல்லைன்னா ட்விட்ச்ச் இப்படி காமிக்கும் நீங்கள் எதில் லைவ் போட போகிறீங்களோ நீங்கள் அதில் போட்டுக்கலாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் போடணுன்னா ஃபேஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம் யூடியூப் போடணுன்னா உங்களோட அந்த யூடியூப் சேனலோட அந்த ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போடணும் நீங்கள் வந்து எதுக்கோ சேஃப்டிக்காண்டி செக்யூரிட்டி பர்பஸ் இது இது வந்து செக்யூர் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் சேனலுக்கு வந்து ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க இல்லைனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரி நீங்கள் இப்போது உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் லாகின் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்தோன்னே இந்தமாரி ஸ்டார்ட் நோ நிற்கும் நீங்கள் கேன்சல் கொடுத்துருங்க ஸ்டார்ட் நோ கொடுத்தா இப்போயே உங்களுக்கு லைவ் ஆரம்பிச்சிடும் கேன்சல் கொடுத்துட்டு உள்ளே வாங்க இது இப்போ நான் ஏற்கனவே எல்லாம் என் லைவுக்கு பண்ணி இந்த மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வந்து பிளாங்காக பிளாக்காக இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இந்த டாப் கார்னரில் வந்து ஒரு மூணு கோடு இருக்கா அந்த மூணு கோடை கிளிக் பண்ணுவீங்கன்னா இந்தமாரி வரும் இதில் எடிட்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள் எடிட்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி வரும் இப்போ வந்து ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு மூணு கோடம் ஏரோ மார்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பிளா வெறும் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும் நான் இப்போ எல்லாம் வச்சதுனால இந்தமாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் இப்போ எப்படி வைக்கணும்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடு விஜட்டுன்னு இருக்கும் இந்த ஆட் விஜெட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் லேப்ஸ் விஜெட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா எங்கள் டொனேஷன் கோல் ஈவன் ப்ளஸ் த ஜார் எண்டு கிரெடிட் ஸ்ட்ரீம் பாஸ் ஃபிட் கோல் இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான விஜிட் இப்போ நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா வந்துருங்க அப்படிங்களா வியூவர்ஸ் கவுண்ட் வச்சுருக்கேன் எத்தனை பேர் லைவ் பார்க்குறாங்கன்னு எனக்கும் தெரியும் லைவ் பார்க்குறவங்களுக்கும் அதை பா பார்த்துக்கலாம் இது வந்து அலர்ட் பாக்ஸ் யாருனால் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அந்த இது தெரியுது இது வந்து சேட் பாக்ஸ் நம்ம சேட் பண்ணுறதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிறது ஆனால் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சேட் பாக்ஸ் வந்து என்னதுன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நமக்கு சேட் பண்ணுறாங்கன்னா நம்மளால் அந்த ஒரே இருந்தே அதை பார்க்க முடியாது நமக்கு சேட்டெல்லாம் நம்ம படிக்கணும்னா நமக்கு இன்னொரு ஃபோனை பக்கத்தில் வச்சு அதில் தான் பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆனால் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளோட லோகோ சேனல் லோகோ இதில் கொடுத்துக்கலாம் நம்மளோட ஜிபே பேடிஎம் நம்பர் இதில் கொடுத்துக்கலாம் ஆனால் நிறைய பேர் ஆம்லேட் ஆர்கெட் அந்த இது தான் லைவ் ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம போடுறதே நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி தான் ஆனால் அந்த ஆம்லேட் ஆர்கேட்டில் வந்து நம்ம ஜிபே பேடிஎம் நம்பர் கொடுக்க முடியாது நம்ம சேனல் லோகோமும் கொடுக்க முடியாது அதனால்தான் நான் அதை விட்டு இதுக்கு வந்தேன் அதில் வந்து ஆனால் நம்ம சேட் பண்ணி மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து இன்னொரு ஃபோன் இருக்கு அதனால் நான் அதில் நான் இன்ட்ராக்ட் பண்ணிப்பேன் சேட்டில் அதனால் வந்து நம்ம சேனல் லோகோ முதல்ல கொடுத்துக்கலாம் அதனால் வந்து நாங்கள் இந்த இது தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து என்னதுன்னா இந்த இதில் எப்படி ஆட் பண்ணோம்னா ஆட் இருக்கா அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரீம் லேபிள் இருக்கும் டொனேஷன் கோல் மோஸ்ட் இது நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்டில் டெக்ஸ்ட்டு லேபிள்ன்றும் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன எழுதணுமோ உங்கள் ஜிபே நம்பரு இல்லை பேடிஎம் நம்பரு எதனா ஒன்று எழுதி ஆடுன்னு கொடுத்திங்கன்னா இந்தமாரி வந்துடும் அதோடய டிசைன் நீங்கள் உங்களுக்கு அப்படி பிடிக்கலனா நீங்கள் பிக்ஸாட்டு இல்லைனா தமிழ் மேக்கர் இந்த மாரி எதுனா ஒரு ஆப்பில் போய் உங்களோட ஜிபே நம்பர்லாம் நல்லா டிசைனாக எழுதிட்டு அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து ஆடு கொடுத்திங்கன்னா அதுவும் இது அது எப்படின்னு காட்டுறோம் இப்போது ஆட் இமேஜுன்றக்கா அந்த இதில் டிவைஸுன்னு க்ளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிவைஸுன்னு கொடுக்குறதுல உங்களோட சேனல் லோகோவை வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அந்த இடத்துல போய் இதை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த சேனல் லோகோவை எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ் பண்ணி அந்த நீங்கள் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாததை இந்த அந்த உங்களுக்கு எது தேவையில்லையோ அந்த இதை க்ளிக் பண்ணி அந்த த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அப்படியே அதை டெலிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதனா உங்களுக்கு தேவைன்னா வந்து ஆடு கேமரா வேணும்னா நீங்கள் உங்களோட ஃபேஸ் கேம் வச்சு லைவ் போட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணிக்கலாம் இல்லை பேக் கேமராவை கூட ஆன் பண்ணிக்கலாம் இன்னொரு ஸ்க்ரீன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் எல்லா இது வச்சோன்னே இந்தமாரி தான் வரும் சில டைம் வந்து இந்த ஸ்க்ரீனுன்ற இந்த இது வந்து இப்படி மேலே இல்லை நடுவில் அந்தமாரி இருக்கும் இந்தமாரி வச்சுட்டிங்கன்னா இந்த மாரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து இப்படி கிளிக் பண்ணி இருக்கிறதுலே கடைசியாக கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க ஏன்னா இது இப்படி இந்த ஸ்க்ரீன் வந்து எல்லாத்தோடய கீழே இருந்தால் தான் வந்து அந்த எல்லா ஸ்டிக்கருக்கும் கீழே வந்து போகும் அதனால் வீடியோக்கு மேலே வந்து ஸ்டிக்கர்லாம் தெரியும் அப்புறமா உங்களுக்கு லைவில் வந்து வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸும் வராது நீங்கள் இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த கீழே வைக்கலைனா நீங்கள் லைவ் போடும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாங்காக வெறும் பிளாக் மட்டும் இருக்கும் நீங்கள் வச்சால் அந்த நம்பர்ஸு வியூவர் கவுண்ட்டு இந்த லோகோ அது மட்டும் தான் தெரியும் மற்றபடி ஸ்க்ரீன்லாம் தெரியவே தெரியாது அதனால் இந்த ஸ்க்ரீனை வந்து இருக்கிறதுலே எடுத்துகிட்டு வந்து இப்படி இந்த நாலு இருக்கா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணும் எடுத்துகிட்டு போகலாம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க கீழே எடுத்துகிட்டு வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் இந்த டிக் மார்க் லெஃப்ட் சைடுக்கு டாப் கார்னரில் இருக்கும் அந்த டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் நவ்வுன்னு கேட்போம் நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்டு இங்கே இந்த ரெட் கலர் பட்டன் இருக்கா ஒரு ப்ராட்காஸ்ட் மாரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும் இதில் வந்து கிரியேட்டி நியூ போட்டு மட்டும் கிரியேட்ட நியூ ப்ராட்காஸ்ட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் இட் இமீடியட்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லைவ் ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த லைவை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போய் உங்களோட லைவ் ஸ்ட்ரீமில் என்ன தம்மையில் வைக்கணும் என்ன டைட்டில் வைக்கணும் என்ன டிஸ்கிரிப்ஷன் வைக்கணுன்றதை நீங்கள் முன்னாடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி வைக்கிறதுன்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ வந்து அது போடுறேன் எந்த மாதிரி பண்ணணுன்றதை இல்லைனா கமெண்ட்டில் கூட நீங்கள் கொஞ்சம் பேர் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்லேயே சொல்லுவேன் நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோவாகவே அதை மேக் பண்ணி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதெல்லாம் செட்டிங்ஸ்லாம் முடித்தோடனே நீங்கள் இதை ஆன் பண்ணிவிட்டு ஜாலியாக உங்களோடய பப்ஜி மொபைல் லைவ் ஸ்ட்ரீமை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா சீசன் ஃபோர்டீன்லேருந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடலான்ருக்கோம் ஏன்னா இப்போ சீசன் தேர்ட்டீன் வந்து இப்போ ஒரு ஒன் வீக்கில் முடிய போகுது முடிஞ்சோடனே சீசன் ஃபோர்டீன்லேருந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ஸு பப்ஜி மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு அதேமாரி நம்ம வந்து பப்ஜி மொபைல் மட்டும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு போடாமல் மற்றபடி உங்களுக்கு எதனா இன்ஸ்டாகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து ஃபாலோ இன்ஸ்டாகிராமில்லாம் ஃபாலோவர்ஸ் எப்படி ஏத்துறது ஃபேஸ்புக்கில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் நிறையா கொஞ்சம் அவேர்னஸ் மாரி நான் போடலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மொபைலில் வந்து அவேர்னஸ் வந்து எது எதுலாம் பண்ணால் பப்ஜி மொபைல் இப்போ வந்து டூ ஜிபி ரேமுக்கு வந்து ஸ்பீடாக போடுறது இந்த மாதிரிலான வீடியோ மேக் இருக்கேன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எதாவது ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி அந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்